தீயோர் தீயோர் நல்லோருக்கு முன்பாகவும் துன்மார்க்கர் நீதிமான்களுடைய வாசற்படியிலும் குனிவர் என்று துன்மார்க்கர் செழித்திருக்க மாட்டார்கள். அவர்களுடைய ஐஸ்வர்யமும் ஆஸ்தியும் சம்பத்தும் அழிந்து போகும். துன்மார்க்கர் தாழ்த்தப்படுவார்கள். தீயோர் ஆரம்பத்தில் செழித்திருப்பது போல தெரியும், ஆனால் அவர்களுக்கு செழிப்பு நிறைத்திருக்காது. அவர்கள் தாழ்த்தப்பட்டு ஒன்றுமில்லாமல் போய்விடுவார்கள். தீயோரிடத்தில் நற்குணம் எதுவும் இருக்காது. தீயோர் தங்களிடத்தில் உள்ள ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் ஞானமாய் பயன்படுத்த மாட்டார்கள். தங்களுக்கு இஷ்டமான பிரகாரம் அவற்றை செலவு செய்து பாவத்தில் விழுந்து விடுவார்கள். தீயோருக்கு தாழ்ச்சி வரும், நல்லோருக்கு உயர்வு வரும். தீயோர் நல்லோருக்கு முன்பாக தாழ்ந்து குனிவார்கள். கர்த்தர் நீதிமான்களை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதமே மெய்யான ஐஸ்வர்யம். நீதிமான்கள் செழித்திருப்பார்கள். தங்களிடத்தில் உள்ள ஐஸ்வர்யங்களை தேவைப்படுகிறவர்களுக்கு கொடுத்து உதவி செய்வார்கள். கர்த்தர் நல்லோருக்கும் தீயோருக்கும் மழையை கொடுப்பது போல நீதிமான்களும் பாரபட்சம் பார்க்காமல் தேவைப்படுகிற எல்லோருக்குமே தங்களால் முடிந்த எல்லா உதவிகளையும் செய்வார்கள். கர்த்தர் நமக்கு ஜீவனை கொடுக்கும் போது நாம் ஜீவாதாரத்தை கொடுக்க மறுக்கக்கூடாது. மற்றவர்களுக்கு நம்முடைய உதவி தேவைப்படும் போது, நம்மிடத்தில் உதவி செய்யக்கூடிய திறன் இருக்கும் போது அந்த உதவியை அவர்களுக்கு செய்யாமல் இருந்துவிடக் கூடாது. ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். கர்த்தர் தாம் பட்ட கடனை திரும்ப செலுத்துவார். நீதிமான்களை ஆசீர்வதிப்பார். துன்மார்க்கரோ தங்களுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் மற்றவர்களுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் ஜீவிப்பார்கள். இவர்கள் எல்லோருக்கும் உபத்திரவம் மாத்திரமே செய்வார்கள், யாருக்கும் உபகாரம் பண்ண மாட்டார்கள். இப்படிப்பட்ட துன்மார்க்கர் தாழ்த்தப்படுவார்கள். ஒன்றும் இல்லாமல் வெறுமையாய் போய்விடுவார்கள். துன்மார்க்கர் நீதிமான்களுடைய வாசற்படியில் பணிந்து குனிவார்கள்.